கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த நாட்களிலே இந்த ஆதி முதல் அந்த வரை உள்ள வேத வரலாறுல கிருபையின் காலத்தை குறித்து நாம் சில வாரங்களாக நாம் பார்த்தோம். கிருபையின் காலத்துல இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து தேவனுடைய தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி, சீஷர்கள் என்று சொல்லி முதல் பெயர் இருந்தது. அதற்கு பின்பாக அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் வழங்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம். முதலாவது யூதர்களுக்கு மாத்திரமே கிறிஸ்தவர்கள் அல்லது தேவனுடைய சுவிசேஷம், இந்த இயேசு கிறிஸ்தனுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. இந்த கிருபையின் கால சுவிசேஷம், பரலோ ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்கிற சுவிசேஷம், இயேசு கிறிஸ்தருடைய இரத்தத்தினாலே நாம் பாவங்கள் கழுவப்படுகிறது என்கிற சுவிசேஷம் யூத கிறிஸ்தவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. பின்பாக புரஜாதியாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களுக்கும் தொடர்ந்து பிரசங்கிக்கப்பட்டது. நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்தில், விசேஷமாக பவுல் அப்போஸ்தல பல பல நாடுகளுக்கு சென்று ஆசியா ஐரோப்பியா நாடுகளிலே அவர் கண்ட அந்த பகுதிகளில் இருக்கிற அநேக நாடுகளுக்கு அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அதுபோல சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது இந்தியாவிலும் கூட. இயேசு கிறிஸ்துடைய சீஷராகிய தோமா இந்தியாவில் வந்து அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அது ஆதியிலே இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களாக அப்போஸ்தலராக இருந்தவர்கள் வந்து இப்படி உலகம் முழுவதும் தேவனுடைய சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கித்தார்கள். இப்படி கிறிஸ்தவர்கள் பெருகி கொண்டு வருகிற நாட்களிலே அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் அன்றைக்கு இருந்த பல வழிபாட்டு முறைகளை, அது அல்ல, தேவனை, வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனை தான் வணங்க வேண்டும், அவர்தான் நம்முடைய தேவன், இயேசு கிறிஸ்துவே நமக்கு இரட்சகர் என்று சொல்லி பிரசங்கித்தபடியினாலே அவர்கள் அநேக துன்பங்களுக்கு உட்பட்டார்கள். அவர்கள் துன்பமடைந்த நாட்களிலே அவர்கள் எவ்வளவு துன்பப்படுத்தப்பட்டார்களோ அவ்வளவாய் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற கூட்டம் பெருகி கொண்டே வந்தது. ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் அநேகரை அவர் பாவத்தை குறித்து கண்டித்து, இந்த பாவத்தை விட்டு பிழைக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவே நமக்கு இரட்சகர், அவர்தான் பாவத்தை கழுவுகிறவர் என்று எல்லாம் அறிய அநேக இரட்சிக்கப்பட்டார்கள். அது ஆதி திருச்சபை நாட்களிலே எவ்வளவாய் கிருபையின் வாசல் அது திறந்திருந்தது. கூட்டம் கூட்டமாக ஆய் மக்கள் கிருபையின் வாசலில், அந்த கிருபையின் காலத்தில் சபையில் வந்து சேருவதற்காக கூட்டம் கூட்டமாய் ஆயிரம் ஆயிரமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படி பண்ணுகிற காலத்தில் ரோம ராஜ்யத்தில் அந்த நாட்களில் ரோமர்கள் உலகத்தை பெரும் பகுதியை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அங்கே இருந்த ராஜா, அந்த ரோமர் அரசர், அவர் கிறிஸ்தவ மதத்தை அவருடைய ராஜ மதமாய் அல்லது அரசாங்க மதமாய் அவர்கள் மாற்றிக்கொண்டார். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொன்னால் எந்த மொழியாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த ஊராக இருந்தாலும், அவர்கள் எல்லாரும் அன்புள்ளவர்களாய் மாறிவிடுகிறார்கள். ஒருவருக்கொருவர் சண்டைகள் சச்சரவுகள் இல்லாமல் மாறிவிடுகிறார்கள். ஆனால் மற்ற இராணுவத்தை வைத்து அப்படி ஒரு ஒற்றுமையை உண்டாக்க முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பெயரில் அநேகர் ஒன்றாய் சேருகிறார்கள். எந்த ஜாதியாக இருந்தாலும் அவர்கள் சேருகிறார்கள் என்பதை பார்த்து அவர் அப்படியாய் அந்த கிறிஸ்தவ மதத்தை அவர் அரசாங்க மதமாய் அவர் எடுத்துக்கொண்டார். எனவேதான் இன்றைக்கும் ரோம கத்தோலிக்கர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மகா பெரிய சபையாய் இன்றைக்கும் காணப்படுகிறார்கள். ஆனால் நாட்களாக ஆக ரோம கிறிஸ்தவர்கள் அவர்கள் சிலை வழிபாட்டையும் பல மதங்களில் இருக்கிற தத்துவங்களையும் சபைக்குள்ளாக நுழைத்து சிலைகளை வணங்க ஆரம்பித்தார்கள். அப்படி கிறிஸ்தவர்கள் அப்படி சிலைகளையும் பலவிதமான கட்டுக்கதைகளையும், இங்கே இப்படி ஒரு காட்சி கொடுத்தார் அதனால இங்கே இப்படி ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கிறது, இங்கே அற்புதம் நடக்கும் என்று எல்லாம் சொல்லி அநேக காரியங்களை சொல்லி
அவர்கள் அநேக கதைகளை உருவாக்கி உருவாக்கி அதில் உண்மையும் இருக்கலாம், உண்மை இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் அது தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பானது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்திற்கும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திற்கும் புறம்பான கருத்துக்களை எல்லாம் சபையில் கொண்டு வந்து வைத்து அவர்கள் சபையை, பெரிய சபையை, அரசாங்க சபையாய் அதை நடத்தி கொண்டு இன்றைக்கும் காணப்படுகிறார்கள். இப்படி இருக்கிற அந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளாக ஒரு பகுதியினர், அல்லது கிழக்கு பக்கத்தில் இருக்கிற ரோம அரசின் பகுதியினர், அவர்களுக்கும் மேற்கு பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் பிரிவு உண்டாகி, கிழக்கு கிறிஸ்தவர்கள் அல்லது ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு பெரிய பிரிவு ஒன்று உண்டானது. ரஷ்யா போன்ற இடங்களிலே இந்த ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் என்கிற சபையும் காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இவர்களுக்கும் ரோம கத்தோலிக்கர்களுக்கும் அதிகமாய் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஒன்றே அவர்களுடைய அமைப்பு மாத்திரமே, அது மேற்கு கிறிஸ்தவர்கள், கிழக்கு கிறிஸ்தவர்கள் அல்லது மேற்கு கிறிஸ்தவர்கள் அல்லது ரோம கத்தோலிக்கர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறவர்கள், கிழக்கு கிறிஸ்தவர்கள் அல்லது ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிறவர்கள், இப்படிப்பட்ட அவர்கள் எல்லாரும் சிலை வைத்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அநேக கிறிஸ்தவர்கள் பல பிரிவுகள், சிரியன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல பிரிவுகளுக்குள்ளாக சிலை வைத்து பலவிதமான வேதத்தில் அப்போஸ்தலர்களால் சொல்லப்படாத காரியங்களை எல்லாம் அவர்களுடைய பழக்க வழக்கமாய் நடைமுறையாய் வைத்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எல்லா காலங்களுக்கும் பின்பாக அங்கே குறிப்பாக அங்கே நாம் ஏற்கனவே நாம் கற்றுக்கொள்ள மார்ட்டின் லூத்தர் என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு ரோம கத்தோலிக்க குரு, அவர் வேதத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது வேதத்தில் இருப்பதற்கும் அவர்கள் நடைமுறையில் வைத்திருக்கிற காரியங்களும் அது வேறுபாடானதாக இருக்கிறதை பார்த்து அவர் சீர்திருத்த காரியங்களை அவர் செய்ய ஆரம்பித்தபடியினாலே அவர் ரோம கத்தோலிக்க சபையிலிருந்து அவர் வெளியே தள்ளப்பட்டார். அவர் வெளியே தள்ளப்பட்ட அவர் வேதத்தில் இருக்கிற விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளையும் கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிற காரியங்களையும் வைத்து அவர் வேதத்தின் சொல்லப்பட்டிருக்கிற அநேக உபதேசங்களை அவர் எடுத்துக்கொண்டு அவர் சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் அல்லது புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு கூட்டத்தை அவர் உண்டாக்கினார். இன்றைக்கும் லூத்தரன் சர்ச்சஸ் என்று சொல்லி உலகத்திலே அநேக இடங்களிலே இன்றைக்கும் இருக்கிறது. இது எவ்வளவு நாளில் நடந்தது என்று சொல்லி பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக கிட்டத்தட்ட 380 வருடத்திலே ரோம அரசு கிறிஸ்தவ மதத்தை தன்னுடைய அரசாங்க மதமாக எடுத்துக்கொண்டது. கிட்டத்தட்ட கிபி 1000 வருடத்தில் கிழக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறவர்கள் ஏற்பட்டார்கள். இன்னும் 1500 வருடத்தில் சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஏற்படுத்தப்பட்ட அந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளாக பல பிரிவுகள் ஏற்பட்டு இன்றைக்கு நாமும் அநேக நேரங்களில் பெந்தெகோஸ்தே சபையையும் கூட சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியே சொல்லுவது உண்டு. புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள், பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இதற்குள்ளாக பல பிரிவுகள் ஏற்பட்டு இன்றைக்கு பிரிவுகளுக்கு மேல் பிரிவுகளாக பல பிரிவுகளாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். இவை எல்லாவற்றிற்கும் கூட நாம் ஆதியிலிருந்து கூட இந்த ரோம கிறிஸ்தவர்களோடு சேராத, ஸ்தாபனமில்லாத கிறிஸ்தவர்கள் உலகமெங்கும் ஆங்காங்கே நிச்சயமாக இருந்திருப்பார்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்படியாய் பிரிவுகளுக்குள்ளாக இன்றைக்கு நாமும் இப்படிப்பட்ட சீர்திருத்த கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இருந்து பிரிந்து பிரிந்து வந்த ஒரு குழுவாக தான் நாமும் காணப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். இன்னொரு முக்கியமான காரியம் இந்த நாட்களிலே நடந்தது. கிபி 610 வருடத்தில் முஸ்லீம்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு மதம் உண்டானது. இதற்கு முன்பாக முஸ்லீம்கள் இல்லை, முஸ்லீம் என்று சொல்லி ஒரு மதம் கிடையாது. 610 வருடத்தில் முஸ்லீம்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு மதம் உண்டானது என்பதை நாம் அறிந்து கொள்வது நமக்கு நன்மையாயிருக்கும். இவர் சொல்லுவாங்க நாங்கள் தான் உண்மையான மதம் என்று சொல்லியெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஆரம்பித்ததே 610, அதுக்கு முன்னால் அவங்க கிடையாது.
அவங்களுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் அவங்களுக்கு ஒரு புஸ்தகமும் கிடையாது. தேவனுடைய இடைப்பாடு என்று சொல்லி அவர்களுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாம் 610 வருடத்தில் அதுவும் ஒரே ஒரு மனிதன் வழியாக, ஒரே ஒரு மனிதன் வழியாக உருவாக்கப்பட்ட மதமே இந்த முஸ்லீம் மதம். ஆனால் நாம் ஆதிகாலத்திலிருந்து, வானத்தை பூமியை படைத்ததிலிருந்து நாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் நடந்த காரியங்கள், நாம் எவ்வளவு வரலாறை வேதத்தில் இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு வரலாறு முஸ்லீம்களுடைய புஸ்தகத்தில் கிடையாது. அவர்கள் இங்கே இருக்கிற அநேக காரியங்களில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதையும் கதையை மாற்றி எழுதி அவர்களுடைய குரானில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் கிறிஸ்தவர்கள் வேதத்தின்படி நாம் வாழ வேண்டுமே ஒழிய, இங்கே இருக்கிற பெரிய அமைப்புகளை பார்த்து அல்ல. பெரிய அமைப்புகள் அநேக காரியங்களிலே தவறான காரியங்களை, தத்துவங்களை, உபதேசங்களை மனிதர்களுக்களாக கொண்டு வந்து அவர்கள் தேவனிடத்தில் மக்கள் போவதை அவர்கள் தடுத்து விடுகிறார்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதை தடுத்து அநேக நடைமுறையிலே செய்ய வேண்டிய சம்பிரதாயங்களை உண்டாக்கி வைத்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாம் வேத வசனங்களை கற்று வேத வசனங்களின்படி நிற்பதற்கு நாம் கற்றுக்கொள்வோமாக. இப்படி வந்த நாட்களிலே நாம் இன்றைக்கு கிபி இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக கிட்டத்தட்ட 2022 வருடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள், இந்த கிருபையின் காலம் எப்படி முடியும் என்பதை நாம் சுருக்கமாய் பார்த்து நாம் மீண்டுமாக அந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற அந்தி கிறிஸ்துவின் காலத்தை குறித்து கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கிருபையின் காலம் இவ்வளவு நாள் நடந்திருக்கிறது, இன்னும் எவ்வளவு நாள் என்று சொல்லி நமக்கு தெரியாது. அநேகர் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும், இன்னும் கொஞ்ச நாளில் நடந்துடும், கொஞ்ச நாளில் நடந்துடும்னு சொல்லி சொல்லுவது தவறல்ல. ஆனால் இந்த தேதியிலே நடக்கும் என்று சொல்லி சொல்லுவது ஒரு மனிதனுக்கும் தெரியாது. அது திருடன் வருகிறது போல நடக்குமே ஒழிய யாருக்கும் இந்த நாளிலே வருவார் என்று சொல்லி ஒரு நாள் தெரியாது என்று சொல்லி நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களின் முடிவை குறித்து நாம் வேதத்தில் பல வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம், நாட்களின் முடிவு, அந்த நாட்களின் முடிவை குறித்து நாம் பல காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அதில் ஒன்று, மறுரூபமாகும் நாள் என்று சொல்லி ஒரு நாளை குறித்து, அது ஒரு கடைசி எக்காலம் என்று சொல்லியும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த காரியத்தை குறித்து ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்படுதல் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 12:5 வசனத்தில் ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 1 Corinthians 15 நாம் வாசிப்போமானால், 1 Corinthians 15 நாம் வாசிக்கும் பொழுது 51 வசனத்திலிருந்து நாம் இப்படியா வாசிக்கிறோம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் பைபிள் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கோம். 1 Corinthians 15:51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். அங்கே இது மறுரூபம் ஆக்கப்படுதல் என்று சொல்லி இதிலே வாசிக்கிறோம். அது இமை பொழுதிலே மறுரூபம் ஆக்கப்படுதல், கடைசி எக்காலம், எக்காலம் துணிக்கிற நேரத்தில் நாம் இப்படியாய் மறுரூபம் ஆக்கப்படுவோம் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இது மறுரூபம் ஆக்கப்படுதல். இதே காரியத்தை 1 Thessalonians 4:4 நாம் வாசிக்கும் பொழுது நாம் எல்லாரும் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 Thessalonians 4:14 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். ஒரு நாள் தேவன் வானத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது அவருக்குள்ளாக மரித்தவர்களை அவர் கொண்டு வருவார், வானத்திலிருந்து கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ந்து 15 வசனத்தில் வாசி, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு
நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இங்க பாருங்க, இங்க வந்து ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல். இதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 12:5 ஆண் பிள்ளையை தேவன் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனவே மறுரூபமாகும் நாள் நாம் நித்திரை அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி, நித்திரை அடையாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மறுரூபமாகி போகிற ஒரு நாள், அது கடைசி எக்காலம் துணிக்கிற நாள் என்று சொல்லி நாம் இந்த வசனங்களிலே கற்றுக்கொள்கிறோம். எனவே இது மறுரூபமாகும் நாள். இன்னொரு நாளை குறித்தும் நாம் வேதத்திலே அடிக்கடி வாசிப்பது உண்டு. அந்த நாள் கிறிஸ்துவின் நாள் அல்லது கர்த்தருடைய நாள் என்று சொல்லி ஒரு நாளுக்கு பெயர் உண்டு. அந்த கிறிஸ்துவின் நாள், கர்த்தருடைய நாள், அது பயங்கரமான நாள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13:3 நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 13:6 நாம் அந்த நாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது பயங்கரமான நாள். இது நாம் நினைக்கிறது போல இயேசு கிறிஸ்து வர்ற அன்றைக்கு நம்மை எடுத்துக்கொள்வார், நாம் அவரோடு கூட போய் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கு பதிலாக, இந்த நாள் அங்கே ஏசாயா தீர்க்க தரிசன நாள் 13 ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 13:3 நாம் வாசிக்கிறோம். அங்கே வாசிக்கிறோம், பார், அலறுங்கள், கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். பாருங்க, அது தொடர்ந்து நிறைய வாசித்தோம்னா அது பயங்கரமான நாள், அது சாதாரண நாள் அல்ல. எனவே கிறிஸ்துனுடைய நாள், அது கர்த்தருடைய நாள், கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது, அது பயங்கரமான நாள், அந்த நாள் பயங்கரமான நாளாயிருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த நாள் எப்பொழுது வரும் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், 2 Thessalonians 2:12-12 அநேக காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. அதில் ஒரு சில வார்த்தைகளை மாத்திர நான் வாசிக்கலாம். 2 Thessalonians 2:1 நான் வாசிக்கிறோம் பாருங்கள். 2 Thessalonians 2:1 அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்று இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அது கிறிஸ்துவின் நாள், இது கர்த்தருடைய நாள், கிறிஸ்துவின் நாள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் சஞ்சலப்பட வேண்டாம். நம்ம எதிர்பார்த்து இருக்கிற நாள் மறுரூபமாகும் நாள், அது இயேசு கிறிஸ்துவோடு நான் போய் சேரப்போகிற நாள், கிறிஸ்துவின் நாள், அது பயங்கரமான நாள். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி கிறிஸ்துவின் நாள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது நாங்கள் சொன்னோம்னா பயப்படாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க பார்க்கிறோம், அங்கே தொடர்ந்து அந்த வசனங்கள்ல பொழுது நான் வாசிக்கிறோம் பாருங்கள். அங்கே 3 எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. பாருங்க, முதலாவது கேட்டின் மகன் வெளிப்படணும். கேட்டின் மகனாகிய அந்த அந்தி கிறிஸ்து, அந்த பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய கிறிஸ்துவின் நாள் வராது என்று சொல்லி தெளிவாய் நமக்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பான் என்று சொல்லி அதை குறித்து நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். அவன் பயங்கரமானவர். 4 அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவைகள் எல்லாவற்றிற்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லுவான். அவன் தேவனை போல தன்னை உயர்த்துவான். அந்த பாவ மனுஷன், அந்த பாவ மனுஷனாகிய அந்தி கிறிஸ்து, அவர் வெளிப்பட்டால் ஒழிய கிறிஸ்துவின் நாள் வராது, கிறிஸ்துவின் நாள் வராது. நாம் அந்த கிறிஸ்து, அந்த பாவ மனுஷனை வெளிப்படாமல் இருப்பதற்கு தடுப்பதே தேவனுடைய சபை அல்லது அந்த ஆண் பிள்ளை
அல்லது ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த பிள்ளைகள், அவர்கள் என்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்களோ அன்றைக்கு அன்றைக்கு அந்த பாவ மனுஷன் வெளிப்படுவான். அதில் வாசிக்கிறோம் பாருங்கள், 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. தடை செய்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த கேட்டின் மகன் வராதபடிக்கு தடை செய்கிறது என்று சொல்லி ஒரு காரியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தில், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அந்த ஆண் பிள்ளை தடை செய்கிறவன் அங்கே இருந்து நீக்கப்படும் முன்னே அந்த நாள் வெளிப்படாது என்று சொல்லி தெளிப்பாய் சொல்லப்பட்டிருந்த தடை செய்கிறவன் என்று சொல்லி ஒரு ஆளை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஆளை தான் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண் பிள்ளை என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் நான் விசுவாசிக்கிறேன். அது நீக்கப்படுகிற நாளிலே அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான் என்று சொல்லி நாம் தெளிவாய் இந்த வார்த்தைகளினாலே கற்றுக்கொள்கிறோம். அந்த கிறிஸ்துவின் நாள், கிறிஸ்துவின் நாள், கர்த்தருடைய நாள் வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வெளிப்படுத்த 7 கலசங்களின் வாதை முடிவு, வெள்ளை குதிரையின் வருகை என்று சொல்லி எல்லாம் அங்கே பயங்கரமான நாட்களாய் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த நாட்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த 2 நாட்களுக்கும் மறுரூபமாகும் நாளுக்கும், கிறிஸ்துவின் நாள், கர்த்தருடைய நாள் வருவதற்குரிய இடைப்பட்ட நாட்கள், அது மகா பயங்கரமான நாட்கள். அதை தான் மத்திய 24வது அதிகாரத்தில், அது பயங்கரமான நாட்கள், அது உபத்திரவ காலம் என்றும் மகா உபத்திரவ காலம் என்றும் அதில் 2 பகுதிகளையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியா கிருபையின் காலம் முடிகிற நாள் அது மறுரூபமாகும் நாள் என்று சொல்லி நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்கிறோம். இப்படியாய் அந்த மறுரூப நாளை நாம் எதிர்பார்த்து இருக்கிறபடினாலே நாம் சந்தோஷமாய் கிறிஸ்துவின் வருகையை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு கர்த்தருடைய நாள் இருக்கிறது, அந்த கர்த்தருடைய நாளை பார்ப்பது, அதை எதிர்பார்ப்பது பயங்கரமான நாள். அதையோ எல்லாரும் ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பி ஓடி ஒளிந்து கொள்கிற நாள். அதை நேருக்கு நேர் பார்க்க ஒருவருக்கும் விருப்பம் இல்லாத ஒரு நாள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த நாட்களுக்காக அல்ல, மறுரூபம் நாளிலே அந்த கிருபையின் காலத்தினுடைய முடிவு இருக்கிறதே, அந்த ஆண் பிள்ளை எடுத்துக்கொண்ட பின்பாக அங்கே அந்த பாவ மனுஷன் வெளிப்படுவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த காரியத்தை நாம் உணர்ந்தவர்களாக அந்த மறுரூப நாளுக்கு அன்று சொல்லி நாம் பாவத்தை இந்த உலகத்தில் வெறுத்து விட்டு, ஆண்டவரே நீர் வரும்பொழுது உம்மோடு கூட இமைப்பொழுதில் நாம் மறுரூபமாகி நாம் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவரே உம்முடைய வருகையை நான் பூமியிலிருந்து பார்க்கிற அந்த கிறிஸ்துவின் நாள் அல்ல, ஆண்டவரே அந்த மறுரூப நாளிலே நான் பரலோகத்தில் வந்து உம்மோடு கூட என்றென்றைக்குமா இருக்கும்படிக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட அந்த மறுரூப நாளை வாஞ்சியோடு இந்த கிருபையின் காலத்தில் காத்திருப்போம். அதற்காக காத்திருப்போமாக, அதற்காக ஆயத்தப்படுவோமாக. நாம் தொடர்ந்து அந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நாம் இவ்வளவு நாளும் பாவமில்லாத காலத்தை குறித்தும் மனசாட்சியின் காலத்தை குறித்தும் அதற்கு பின்பாக நோவாவினுடைய காலத்தில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தின் பின்பாக ஏற்பட்ட மனித ஆட்சியின் காலம், அது இன்றைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு மத்தியிலே ஆபிரகாமை தேவன் அழைத்து அவன் விசுவாச பிரமாணத்திற்கு உட்பட்டவன் ஆபிரகாம், ஆனால் அவனுடைய சந்ததியாகிய இஸ்ரவேலரோ நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்திலே நிலை நிற்கவில்லையே. அதனால் தேவன் நமக்கு இன்றைக்கு புதிய உடன்படிக்கையாகிய கிருபையின் காலத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். புதிய உடன்படிக்கைக்கு இரத்தம், நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கைக்கு இரத்தம் ஒரு காளையினுடைய இரத்தம், ஆனால் கிருபையின் கால புது உடன்படிக்கைக்கு அதை உறுதிப்படுத்துகிற இரத்தம் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம். ஹல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்துடைய இரத்தமாக இருக்கிறபடினாலே பலியிடுதல் நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. கிருபையின் காலத்தில் பலியிடுதல் இல்லை. நாம் ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு பின்பாக நாம் காணப்படுகிறோம். இன்னும் எத்தனை நாட்கள் என்று சொல்லி தெரியவில்லை. அதற்கு பின்பாக மறுரூப நாள் உண்டு. இந்த மறுரூப நாளுக்கு பின்பாக அந்தி கிறிஸ்துவின் காலம் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால், அந்தி கிறிஸ்துவின் காலத்தை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் வேதத்தில் 2
பகுதிகள் நாம் புரிந்திருக்க வேண்டும். அந்த இரண்டு வரலாற்று பகுதிகள் நாம் புரிந்திருப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், அதை சரியாய் புரிந்து கொள்வதற்கு வெளிப்படுத்தின விஷயத்தில் அநேக விவரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விவரங்களை ஒன்றோடு ஒன்று பொருத்தி பார்ப்பதற்கு நமக்கு தேவையான ஒரு விளக்கம் தானியேல் புஸ்தகத்தில் நமக்கு இருக்கிறது. தானியேல் புஸ்தகத்தில் தானியேல் 2வது அதிகாரம், தானியேல் 9வது அதிகாரத்தில் ஒரு சில பகுதிகள், மத்தேயு 24வது அதிகாரம். இந்த மூன்று பகுதிகளும் நமக்கு மிகவும் மிகவும் முக்கியம். இந்த மூன்று பகுதிகள் இல்லாமல் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நாம் வாசித்து படித்து பார்ப்போமானால் நாம் அநேக காரியங்களை குழப்பிக் கொண்டே இருப்போம். அது இப்படியா அப்படியா என்று சொல்லி மாற்றி மாற்றி பேசுகிறதாய் மாறிவிடும். ஆனால் தானியேலுடைய 2வது புஸ்தகத்தில் தானியேல் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நேபுகாத்நேச்சாருடைய சொப்பனம், அதற்கு பின்பாக அவன் பார்த்த அந்த சொப்பனத்தில் பார்த்த அந்த சிலை, அந்த சிலையினுடைய ஒவ்வொரு பகுதியும் அதற்குரிய விளக்கங்களும், அந்த விளக்கத்திற்கு மீண்டுமா இன்னொரு விளக்கம் தானியேல் 7வது அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களுக்கு பின்பாக அங்கே அது ஒரு பகுதி. இன்னொன்று தானியேல் 9வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் 70 வாரங்கள் என்று சொல்லி 70 வாரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாரங்கள் நாட்களுடைய வாரங்கள் அல்ல, வருட வாரங்கள். 7 வருடங்கள் 1 வாரம். எப்படி 7 நாட்கள் 1 வாரம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோமோ, அதுபோல தானியேலுடைய 70 வாரங்கள் என்பது 70 வருட வாரங்கள். அப்படின்னா 70 × 7 வருடங்கள், 490 வருடங்கள். அவ்வளவு வருடங்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வருடங்களுடைய அந்த 70 வாரங்கள் நமக்கு தேவன் வைத்திருக்கிற வரலாற்று நியமத்தை குறித்து அது மிகவும் தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் வருகிற வாரத்தில் நாம் இந்த காரியங்களை எல்லாம் கற்றுக்கொள்வோம். நாம் கடைசி பகுதியாக இன்னொரு காரியமும் நாம் பார்ப்போம். மத்தேயு 24வது அதிகாரமும் கூட நமக்கு ஒரு முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது. மத்தேயு 24வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து பூமியினுடைய முடிவுக்கு அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்டார்கள். அந்த அடையாளம் தான் மத்தேயு 24வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து விளக்கமாய் சொன்னார். விளக்கமாய் சொல்லியிருந்தாலும் சுருக்கமாக எழுதப்பட்டிருந்தாலும் அந்த சுருக்கமாக எழுதப்பட்ட காரியம் நம் வெளிப்படுத்தின விஷயத்தில் விளக்கமாக எழுதப்பட்ட காரியங்களை விளங்கி கொள்ளும்படிக்காக அது அமைந்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களை குறித்து வருகிற வாரத்தில் நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.